ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ 3-4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் நியூஸ் வரல, 1 or 2 அங்கே இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க நியூஸ் எல்லாம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஓவராலாக கவர்மெண்ட் லெவலில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோகோட அட்டர் டிங்கலிங் லேப்ஸ், நீத்தி ஆயோகோட அட்டர் டிங்கரிங் லேப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ரீசெண்டாக வந்து 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமையும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன் மைண்ட் செட், இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இம்பார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு ஆண்டர்பிரினர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேரியஸ் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசமை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் கரிக்குலம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பிசினஸ் பிளாஸ்டர்ஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீனியர் செகண்டரி ஸ்கூலில், ஸோ ஹையர் லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா 2000 ரூபீஸ் வந்துட்டு ஒரு மணி மாதிரி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கப்படும், அவங்களோட ஐடியாஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டட் டிவி ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேம் வந்து www.thebusinessblasters.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் அந்த யங் ஆண்டர்பிரினர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ், 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு இதில் செல் பண்ணுற மாதிரி டெல்லி ஸ்கூல்ஸ், டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மேக் பண்ண அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு இதில் செல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசமையும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யங் மைண்ட்ஸில் இன்னோவேஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார், ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் இந்தியா வந்துட்டு யூனிகார்ன் லிஸ்ட்ல வந்துட்டு இப்போ நல்லாவே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். 50 யூனிகார்ன்ஸ் மேலே இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் பெங்களூர் தான் வந்துட்டு ஒரு யூனிகார்ன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம், லார்ஜஸ்ட் நம்மளுக்கான யூனிகார்ன் வச்சிருக்கிறதுனால. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் யங் மைண்ட்ஸில் வந்துட்டு அவங்கள திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் நம்மளோட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்டில் யங் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களோட படைப்புகள் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காக ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதோட அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம எழுதிக்கலாம், எப்படி இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் இக்கோ கல்ச்சர் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெயின்ஸில் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக. ஸோ நம்ம ஏற்கனவே அனிமல்ஸ், எலஃபென்ட்ஸை எஸ்பெஷலி வந்துட்டு ரயில்வே லைன்ஸ்லலாம் அவங்க கிராசிங் வந்து தவிர்க்கிறதுக்காக, அவங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக ட்ரெயின்ஸ் வரும்போது ப்ராஜெக்ட் பி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பீல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீ சவுண்ட், ஹனி பீஸ் இருக்கு இல்லையா, தேனியோட சவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அலாம் செட் பண்ணி எப்போ அனிமல்ஸ்லாம் க்ராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வருதோ அப்போ கொடுப்பாங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டு என்ன ஆகும்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பயந்து, இது வந்து எலஃபென்ட்ஸ்க்காக தான் பேசிக்காக மேக் பண்ணது. ஸோ அதுக்கு பயந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களோட பாத்த வந்துட்டு மாற்றி போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து ரீஹேப் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் செய்கிறாங்க அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, KVIC தான் இந்த, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் எலஃபென்ட்
ஹியூமன் அட்டாக்ஸ் யூசிங் பீஸ். ஸோ இந்த மாதிரி பி பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக பீ வந்துட்டு இருக்கும், ஹனி பீஸ் வந்துட்டு தேனி கூடுகள் வந்துட்டு இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு பைலட் ப்ராஜெக்ட்ல தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ அசாமில் முழுக்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியாவாக இருக்குது, கேவிஐசியோட ஐடியாவாக இருக்குது, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தவிர்க்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பீ பாக்ஸஸ் மேக் பண்ணி பீ ஃபென்சஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வயர்ஸ் தெரியும், இந்த மாதிரி பீ ஃபென்சஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அனிமல் வந்துட்டு இப்போ இந்த கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபென்சஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸஸ் வந்து ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ஹனி பீஸ் தேனீக்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதை வந்து பார்த்து அந்த தேனீக்கள் வரதை பார்த்து எலிஃபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து திரும்ப காட்டுக்குள்ளேயே ஓடிடுவாங்க. ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹனிபியோட ஹேபிடேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு ஹார்முமே வந்து காஸ் பண்ணாத மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து காஸ்ட் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு காஸ்ட் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். அட் த சேம் டைம் ஹனி ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3-in-1 பர்பஸா இதை முடியும்னா, ஒன்னு ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ஸ் தவிர்க்க முடியும் வித்தவுட் ஹார்ம் டு எனிவன், ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவா இருக்கு, மூணாவது இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அமையுது, ஏன்னா நம்மளால ஹனி வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இது வந்துட்டு கேவிஐசியோட நேஷனல் ஹனி மிஷனோட ஒரு சப் மிஷனா தான் வந்து இருக்கு. ஸோ நேஷனல் ஹனி மிஷனுங்கிறது வந்து கேவிஐசி ஹனியோட உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காகவும் பி காலனிஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம்க்கு ஒரு இனிஷியேட்டிவாகவும் கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்வீட் ரெவல்யூஷன் 2016ல ஸ்டார்ட் பண்ண ஸ்வீட் ரெவல்யூஷன் ஹனி பீ கீப்பிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்தது, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம அசாம் சைட்ல ஃபுல்லாவே வந்துட்டு போட போறோம். இதை வந்து இனிஷியலா எங்க நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால நாகர்ஹோல் அங்கதான் வந்துட்டு இனிஷியலா இதை வந்து நம்ம லான்ச் பண்ணது, நாகர்ஹோல் நேஷனல் பார்க். ஸோ கர்நாடகால இருக்கு நேஷனல் பார்க் அண்ட் டைகர் சான்ச்சுரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதோட இன்னொரு நேம் வந்து ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் அடியிலையும் நம்ம இதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறோம். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹில்லி ஏரியா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அங்கே தான் இனிஷியலாக லான்ச் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால கொடகு அந்த ஏரியாலாம் போட்டது வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அசாம் முழுக்க போடுறதான் முடிவெடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரீஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் பற்றியாவது. நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ தான். என்ன அப்படின்னா இ ஓட்டிங் வந்து பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அன்ஸ்டார் ரிக்வெஸ்டின். நம்ம அன்றைக்கி ஸ்டார் ரிக்வெஸ்டினோட எக்ஸாம்பிள் பார்த்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டார் ரிக்வெஸ்டின்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு ஓரல் குவெஸ்டின்ஸ் வந்து தொடர முடியாது. ஸோ நான் நோ சப்ளிமெண்ட்ரி குவெஸ்டின்ஸ் ஆர் நோ சப்ளிமெண்ட்ரி குவெஸ்டின்ஸ் இதுக்கு ஏன்னா ரிட்டன் ஆன்சர் நம்ம கொடுக்கறதுனால சப்ளிமெண்ட்ரி குவெஸ்டின்ஸ் இதுக்கு கேட்கப்படாது. ஸோ இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோமா இ ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இ ஓட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறது ஐஐடி மெட்ராஸ் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இ ஓட்டிங்கன்றது வந்து யார் யாரெல்லாம் எலெக்ஷன் அந்த போலிங் பூத்ஸ்க்கு வந்து வர முடியாதோ, ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்கள ஈஸியராக அவங்க வந்து ஓட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸை அவங்க அங்கீகரி அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸை அவங்க செலுத்துறதுக்காகவும் கொடுக்கறதுக்காகவும் வந்தது தான் இந்த இ ஓட்டிங். ஸோ இந்த இ ஓட்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறோம், அண்ட் அந்த ஆப்பை லான்ச் பண்ணி அது வழியாக ஓட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க போலிங் பூத்தே வர தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது, ஸ்பெசிஃபைடான ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க, ஒரு வென்யூ வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே வந்து ஆத்தென்டிகேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நம்மளோட பயோமெட்ரிக் டேட்டாஸை யூஸ் பண்ணியும் அதே மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷனை யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டான பர்சன் தான் ஓட் பண்ணுறாங்களா, அவங்க யாரையுமே வந்து தப்பான இல்லைனா வந்துட்டு வேற யாரையோ ஒருத்தங்களை மிமிக் பண்ணி அந்த பர்சனை வந்து இந்த ராங் ஓட்ஸ் கொடுக்கலையே அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இனிஷியேட்டிவ், எல்லாருக்குமே அவங்களோட ரைட் டு ஓட்டை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் ரைட் டு ஓட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லீகல் ரைட் as well as a constitutional right, but more a legal right. ஏன்னா வந்து பை லா அந்த ரைட் டு ஓட்டை வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ ப்ரிசனர்ஸுக்கு அண்ட் அண்டர் ட்ரையலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட் வந்து கிடையாது. ஸோ பை லா நம்ம சில நேரங்களில் வந்து அதை தவிர்க்க முடியும். அதனால தான் இது வந்து மோர் ஆஃப் அ லீகல் ரைட். அண்ட் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326ல அடல்ட் சஃபரேஜில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து கைண்ட் ஆஃப் இது ரைட் டு ஓட்டை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் ரைட். அது மட்டும் இல்லாமல்
ஸ்மார்ட் போன் பேஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட்ல அவங்க ஏரியால தான் வந்து ஒரு முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு இருக்குமா இல்லையான்றது வந்து இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு வரல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலேருந்து அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சிஸ்டம்ஸ் வந்து வச்சுருக்கோம், யாரால ஃபிசிக்கலாக வந்துட்டு ஓட் பண்ண முடியல அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இதோ இதை வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பீப்புள் என்ஆர்எஸ்க்கு எல்லாமே, பட் இட்ஸ் வெரி லிமிட்டட்லி யூஸ்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ராக்ஸி ஓட்டு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டல் பேலட். ஸோ ப்ராக்ஸி ஓட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாரால ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டுவன்சிக்கு வர முடியாதோ அவங்க வந்து ஒரு நாமினியை வந்து நியமிப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் ஓட் பண்ணுவாங்க. அண்ட் போஸ்டல் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இப்ப என்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா சோ அவங்க வந்து அவங்களோட ரிட்டர்னிங் அவங்க கான்ஸ்டிடியன்சில இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசருக்கு வந்துட்டு இது பண்ணணும், நான் போஸ்டல் பேலட் வழியா ஓட் பண்றேன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக்கா ஒரு ஃபார்ம் வந்துட்டு போகும். அவங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான அட்டஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சில இதெல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி அவங்க யாருக்கு ஓட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு மார்னிங் 8 AM குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கு ஓட் பண்றாங்களோ அந்த இதோட போஸ்ட் வழியா வந்து இதை அனுப்பிச்சிடணும் ஸ்பெசிபிக் இதை. ஸோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் போஸ்டல் பேலட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி சாரி கவுண்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் போஸ்டல் பேலட்ஸ் ஓட்டை வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெனரல் கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து யாரால பிசிக்கலா பிரசென்ட் ஆயிட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு அந்த ஸ்பெசிபிக் கான்ஸ்டுவன்சிக்கு வந்து ஓட் பண்ண முடியாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில சலுகைகள், பட் லிமிட்டடா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீமு, நம்மளோட GS2 GS1 எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. என்ன அப்படின்னா போஷான். ஸோ போஷான் அபியான் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டண்டிங் வேஸ்டிங் ஸ்டண்டிங் அண்ட் அனீமியா அண்ட் மால் நியூட்ரிஷன் ஒரு அண்டர் நியூட்ரிஷன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான். 2% வேஸ்டிங், 2% ஸ்டண்டிங், அனீமியா வந்து 3%, இது வந்து அண்டர் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற 2022 குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த போஷன் அபியானில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ரிக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விதத்தில் நமக்கு போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற இதை வந்து கோவிட் அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த போஷான் ட்ராக்கர். பட் இதோட டேட்டாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியிடல, அதாவது எந்த அளவுக்கு நியூட்ரியன் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் போயிருக்கா இல்லையா அப்படிங்கிற டேட்டாஸை வந்து நம்ம வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வெளியிடாததுக்கான காரணம் ப்ரைவசி கன்சிடர் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில எடுத்துடலாம். ஸோ நமக்கு அதை விட இப்போ கரெக்டான நியூட்ரியன்ஸ் வந்து போயிருக்கா இல்லையாங்கிறதான் செக் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த டேட்டாவை வந்துட்டு நம்மளால ப்ராப்பராக ஷேர் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு ஃபோன்ஸ் வந்துட்டு கொடுக்கப்படல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் ஆக்சஸ் வந்துட்டு இல்லை. அப்படியே இருந்தாலும் ரீசார்ஜ் அவங்களுக்கு பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா புவரஸ்ட் பீப்புள் தான், ரொம்ப இதுவா இருக்கிறவங்க கிடையாது, கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டில வந்து கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான இதெல்லாமே கிடையாது. அவங்களோட டெய்லி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு தான் அவங்களோட சம்பளம் சேலரிஸ் எல்லாம் இருக்குமே தவிர அவங்களால அதுக்கும் மீறி வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் எடுக்கிறதோ இல்லைன்னா ரீசார்ஜ் பண்றதோ அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த விதத்துல பிரைவசிக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதுல இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த போஷன் ட்ராக்கர் அண்ட் போஷன் அபியான பத்தின விஷயங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் மால் நியூட்ரிஷனுக்கு. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரௌண்ட் 1053 crore வந்து செலவழிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கொடுக்குற டேட்டா குரோர் வந்து செலவழிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற டேட்டா எதுக்கலாம்னா மொபைல் போன்ஸ் வாங்குறதுக்காகவும் அதை ரீசார்ஜ் பண்றதுக்காகவும்
அட் த சேம் டைம் வந்துட்டு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸை வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கும் ஹெல்பர்ஸ்க்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் அவங்களோட ட்ரைனிங்காகவும் தான் நாங்கள் வந்து செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்த குற்றச்சாட்டு இவங்க கிட்ட ஃபோன்ஸ் இல்லை, அப்படி இல்லைனா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீமோட ஒன் ஆஃப் த ஃப்ளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக நடந்திருக்கு ஆர் எல்ஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உள்ள அடங்கியிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியாது தான் இந்த ஸ்கீமோட முக்கியப்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ இதை நம்ம எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை வந்து மால் நியூட்ரிஷன் அஸ் அ ஹோலா எடுக்கும் போது நம்ம வந்துட்டு இதை ஒன் ஆஃப் த லக்குனாவா வந்துட்டு எழுதணும். ஸோ அதுக்கு என்ன மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், ஸோ இதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்றது, அது மட்டும் இல்லாம டிஜிட்டலைஸ் இன்னுமே வந்து நிறைய வில்லேஜஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருக்கிறது, ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையாளணும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். அடுத்தது வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். நார்மலாக ஒரு சைட் சீயிங்காக போயிட்டு பட்டர்ஃப்ளைல ஆர்வம் இருந்து கொண்டவர் வந்துட்டு ஒரு பிக்சர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காரு பட்டர்ஃப்ளைஸ் பற்றி. ஸோ அப்போ எடுக்கும்போது அவருக்கே தெரியாமல் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்பீஷீஸ், சிக்கிமில் ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு பட்டர்ஃப்ளை இது. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து பிக்சர் பண்ணிட்டு நேஷனல் சென்டர் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் பெங்களூரில் இருக்கிறதுக்கு வந்து அனுப்புவார். ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணி இது 22ல் அவர் அனுப்பிச்ச பிக்சர், அவங்க ரிசர்ச் பண்ணி அது எந்த பட்டர்ஃப்ளை வகையை சார்ந்தது, எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எல்லாத்துக்குமே நோட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபானல் டைவர்சிட்டிக்கு நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த பட்டர்ஃப்ளை ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வித் ப்ரௌன் பார்டர்ஸ் இருக்கக்கூடியது. அவங்களோட சைனீஸ் நேபரை வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா டாங்ஸ்கோ அப்படிங்கிற இடத்துல நார்த் சிக்கிமில் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ஃபைன் பண்ணியிருக்கிற போது இந்த பட்டர்ஃப்ளை இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீஷீஸும் இல்லாததா புது விதமான ஒரு பட்டர்ஃப்ளையாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளையோட நேம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. லோக்கலாக வந்துட்டு சாக்லேட் பார்டர் ஃபிளிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதோட இந்த சாக்லேட் ப்ரௌன் பார்டர்ஸ்க்காக. அண்ட் சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜொக்ராஃபிட்டஸ் டாங்கியூனெசிஸ். இது வந்து அவங்க கண்டுபிடிச்ச நேம் டாங்ஸ்கோ அப்படிங்கிற இடத்த வந்து பேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ நார்தர்ன் சிக்கிமில் பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் இது வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ், சைனாவில் இருக்கக்கூடிய அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு, சேமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாறுபட்ட ஃபீச்சர்ஸும் இருக்கு, லைக் வந்து கலர்ல, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ல, அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்குலாம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டைரக்டா ப்ரிலிம்ஸ்ல என்னன்னு கேட்கலாம்னா ஜோக்ராஃபிட்டர் டுசாங்கியூனெசிஸ் என்ன அப்படிங்கறத வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸா இல்ல பிளான்ட் ஸ்பீஷீஸா பேத்தோஜென்னா அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ், அதை மட்டும் பாத்துக்கலாம் போதும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹால்மார்க்கிங்கை பற்றினது. அகெயின் இதுவுமே வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான ஒரு இதுதான். ஸோ ஹால்மார்க்கிங் தேவையா இல்லையா, முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஹால்மார்க்கிங்னா என்ன அப்படிங்கிறது இது அங்கீகாரம். ஸோ கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். அண்ட் இந்த அங்கீகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடியது பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு கோல்டு ஜுவல்லரிக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அட்டாட்சி இருக்கணும், இந்த ஹால்மார்க்குன்ற ஒரு அட்டாட்சி இருந்தால் மட்டுமே இது வந்து இதோட பியூர் வந்துட்டு நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கும் போது இது கண்டிப்பா வந்து சொல்லப்பட்ட அந்த கோட்பாடுகளை பேஸ் பண்ணி தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதுல இந்த அளவுக்கு கோல்டு இருக்கு, இது நீங்க எங்க போய் வித்தாலும் இது 18% கோல்டு இருக்குன்னா அதுல 18% தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாச்சி நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கிங் தான் வந்துட்டு இந்த ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முத்திரை. ஹால்மார்க்ன்றது ஒரு முத்திரை. ஸோ இந்த ஹால்மார்க் வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை, ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஏற்கிறதுக்காகவும் அதே மாதிரி கரப்ஷன் ஆல் மார்க் ப்ராக்டிசஸ். ஸோ 18 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனால் பார்த்தீங்கன்னா 14 கேரட் தான் கோல்டு இருக்கும், மிச்சம் இருக்கிறது எல்லாமே காப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கரப்ஷனை கட்டுப்படுத்தணும், பீப்புளுக்கு வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ இது கொடுத்து வாங்குறவங்க, காசு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவில் வந்து மேஜர் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம மிஸ் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹால்மார்க்கை வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க, ஃபேஸ்ட் மேனரில் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும்ட்டு. ஸோ இந்த ஹால்மார்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக், அதாவது லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்ந்த ஒரு நம்பரை தான் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து பிஐஎஸ் லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமையப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஹால்மார்க்கிங் எப்போ வந்துட்டு ஒவ்வொரு பீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் ரிலேட்டிவ் நான் அந்த இது வந்துட்டு காமிக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பிஏஎஸ் லோகோ இருக்கும் அண்ட் பியூரிட்டி ஆஃப் கோல்டு. இப்போ 916னா 91.6% கோல்டு, மிச்சது எல்லாமே வந்து காப்பர் ஆர் ஏதாச்சும் ஒரு கலப்படம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கறது. யார் அதை அசே பண்ணுறாங்க, எந்த சென்டரில் வந்துட்டு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ஜுவல்லரிக்காக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கு, அண்ட் எந்த இயரில் வந்து அதை ஹால்மார்க் இந்த அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்போது ஸோ அதோட அத்தென்டிசிட்டியையும் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த மேக்கிங்கையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து இது யூனிக்கா இருக்கும். ஸோ பட் இதுல இருக்கக்கூடிய ஃபைன்னஸ் இம்ப்யூரிட்டி எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம், மக்களுக்கு வந்துட்டு அதிக லெவல் ஆஃப் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 14, 18 and 22 கேரட் கோல்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். 24 கேரட் கொடுக்காத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட் கோல்டை வந்து நம்மளால ஒரு ஜுவல்லரியா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். பியூர் கோல்டை வந்து ஜுவல்லரியா பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த ஷேப்பை வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாது. அதில் கொஞ்சம் அளவுக்கு காப்பரை கலப்படமோ காப்பர் ஒரு சில்வர் ஏதாவது கலப்படம் பண்ணால் மட்டுமே அந்த ஜுவல்லரியை வந்து மேக் பண்ண முடியும். இல்லைனா அது வந்து காயினாவோ இல்லை பாராவோ மட்டும்தான் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட்டை நம்ம வந்துட்டு இது வரைக்கும் இல்லாமல் இந்த மிச்ச விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சரியா நம்ம வந்துட்டு அங்கீகாரத்தை வந்து கேட்கிறோம். பட் இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஹால்மார்க் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி இருக்கு, இது வந்து ரொம்ப சின்ன மைன்யூட்டா இன்ட்ரிகேட்டான குட்டி குட்டி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பதிக்கிறது வந்து கஷ்டம், முத்திரையை பதிக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி நம்ம பதிக்கும் போது கன்சியூமர்ஸ்க்கு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் இப்போ நம்ம ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆனா கூட பட் அந்த ஒரு அத்தன்டிகேஷன் இருக்கும்போது பீப்புளுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து நல்லது. ஸோ இதை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஈவன் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றின எல்லா விஷயங்களையும் கோல்டு மார்க்கெட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் மைனிங் அந்த கோல்டு மைனிங் அந்த ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கேரி ஆன் பண்ணக்கூடிய வேர்ல்ட் லெவல் ஆர்கனைசேஷன் இது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லண்டனை பேஸ் பண்ணி இருக்கு, யூகே லண்டனில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஹால்மார்க்கிங்கை படுத்தினது. ஸோ இன்னையோட நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். அடுத்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேப் பேஸ்டு க்வெஸ்டின், செமேரு அப்படிங்கிற ஐலாண்ட் பற்றினது. ஸோ இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த ரீஜியனை வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டில் எங்கே ரெண்டு பிளேட்ஸ் வந்துட்டு மெர்ஜ் ஆகுதோ, ரெண்டு பிளேட்ஸ் எர்த்தோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்துட்டு மெர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்ஸ் ஒன்று சேரும் போது அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அது எல்லாமே பில்டிங் மவுண்டைன் பில்டிங் ஃபோர்ஸஸாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி மவுண்டைன் பில்டிங்க்கு அந்த பிளேட்ஸ் எல்லாமே காரணமாகிறதுக்கு ஒரு புது ஃபீச்சர் வந்து வரதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இந்த இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்கனோஸ் அண்ட் எர்த் குவேக்ஸ் வந்துட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ரொம்பவே அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதனால ஹிமாலயன் பெல்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரேஷியன் பிளேட்டும் யூரேஷியா யூரோப்போட பிளேட்டும் நம்ம இந்த பிளேட்டும் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல எர்த் குவேக்ஸ் வந்துட்டு நிறைய ஏற்படும். ஸோ அதெல்லாம் தான் சம் ஆஃப் த ரீசன்ஸ் எர்த் குவேக் ரேஸ் பண்ணுறதுக்காக. இந்த ரிங் ஆஃப் ஃபயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கம் பசிபிக் பெல்ட் அப்படின்னு சொல்றோம். டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகக்கூடிய இடங்கள் தான் அது. ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரீசன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி வால்கனோஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல கிட்டத்தட்ட 450 ஆக்டிவ் அண்ட் டார்மெண்ட் வால்கனோஸ் ஸோ எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்றக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய வால்கனோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வால்கனோ ஆக்டிவான ஒரு வால்கனோ எப்போ வெடிக்கும் அப்படின்றது தெரியாம இருந்தக்கூடிய வால்கனோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எரப்ட் ஆயிட்டு சில உயிரிழப்புகள் அண்ட் பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த வால்கனோ பேரு தான் வந்து செமேரு வால்கனோ ஆஃப் இந்தோனேஷியா. ஸோ இந்த வால்கனோ வந்துட்டு நம்ம இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹையஸ்ட் பீக், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கு. ஸோ ஜாவா இந்த சைட்ல வந்துட்டு ஜாவாவோட இந்தோனேஷியாவோட ஜாவால வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து த கிரேட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேமோட மீனிங் வந்து கிரேட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கடைசியா எப்ப எரப்ட் ஆச்சு அப்படின்னா 2019ல தான் இந்த வால்கனோ வந்துட்டு கடைசியா எரப்ட் ஆச்சு. அண்ட் இப்ப ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப எரப்ட் ஆயிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எப்பவுமே எரப்ட் ஆகக்கூடிய சீஸ்மிக் ஆக்டிவிட்டி
இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ் ஆஃப் வால்கனிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த சென்னையில் இருக்கணும். ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் எரப்ட் ஆச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மகாமேரு அப்படிங்கிறத இன்னொரு நேம்லேயும் சொல்கிறோம். ஸோ அதோட மீனிங் தான் வந்து மகாமேரு, மகானா பெருசு. ஸோ அதோட இன்னொரு இதுதான் இது. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்கனோல ஸ்ட்ராட்டோ வால்கனோ, ஸ்ட்ராட்டோ வால்கனோட எக்ஸாம்பிள் தான் இந்த செமேரு வால்கனோ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோ வால்கனோஸ் தான் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அந்த எரப்டான இயர் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ராட்டோ வால்கனோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஸ், கோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து எப்படி அந்த ஃப்ளோ வருது, அது வெடிக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும்போது ஸ்ட்ராட்டோ வால்கனோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட காம்போசிட், அதுக்கு வந்து காம்போசிட் கோன் வால்கனோஸ் அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த டே வந்துட்டு அது எரப்ட் ஆகி கீழே விடும். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோ அப்படின்னு சொல்லும் போது வேரியஸ் ரீஜியன் வேரியஸா இதுவா வந்து லேயர் ஆகப்பட்டிருக்கும் இந்த வால்கனோ. அண்ட் இவங்களோட ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப ஹைட்டா இல்லாம கொஞ்சம் ஸ்லோப் வந்துட்டு சின்னதா இருக்கும். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இதுவா இல்லாம ரொம்ப ஸ்டீப்பியா வந்துட்டு ஹையர் இதுல இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸ்லோப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியான ஸ்லோப்ஸா இருக்கக்கூடியதா தான் இருக்கும். ஸோ இந்த வால்கனோஸ் எல்லாமே ஆஸ்ட்ரியனும் யுரேஷியன் பிளேட்டும் சேர்ந்து வரும்போது வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ யுரேஷியன் பிளேட்ஸோட கன்ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வால்கனோ தான் இந்த வால்கனோ. அண்ட் அடுத்தது இது எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட், இது வந்து எப்பவுமே வந்து ஒரு எரப்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்திருக்கு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எரப்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818ல தான் இதோட ஃபர்ஸ்ட் எரப்ஷன் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இதுதான் சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்ட்ராட்டோ வால்கனோ. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட செஷனுமே வந்து முடியுது. ஸோ நாளைக்கு செஷனில் வந்துட்டு பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்.